அன்பார்ந்த ஜமாத்தார்களுக்கு இன்று நமது பள்ளியான மஸ்ஜித் இந்தியாவில் தஸ்கிரா பயான் செய்வதற்காக நமது தாயகத்திலிருந்து மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் நிசார் அஹமத் பாக்கவி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் பள்ளியின் தலைமை இமாமாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய சிறப்புமிக்க பயானை கேட்டு பயனடைவதற்கு வல்லல்ல நம்ம அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. அத்தோடு சேர்த்து ஹசரத் அவர்கள், நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது எனக்கு மக்க மதரசாவின் உஸ்தாதாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய மார்க்க விஷயங்களில் அவர்களுக்கு மென்மேலும் பரக்கத் செய்வதற்கு தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العليم مصلي ومسلم على رسوله الكريم. فقال الله تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. قال النبي صلى الله عليه وسلم المؤمن يألف ويؤلف ولا خير في من لا يألف ولا يؤلف وخير الناس أنفعهم للناس. قال أبو هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم لا تدخلون الجنة حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا. ألا أدلكم على شيء إذا فعلتموه تحاببتم أفشوا السلام بينكم. صدق رسوله النبي الكريم. கருணை கடலான ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாய் அவனின் தூதாய் அவனையும் வந்துவித்த உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய வழிமுறைகளை வலுவாது தவறாது பின்பற்றிய வானில் மின்னும் விடி வெள்ளிகள் போன்ற அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாய் நிலவட்டுமாக. நீண்ட நெடிய காலம் மன இன்பத்தோடு மன ரசனையோடு அவனை நின்று வழிபட்டு வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை ஈந்தெடுத்த பெற்றோர், மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், உலக முஸ்லிம்கள் யாவருக்கும் அல்லாஹ் அதை நசீபாக்குவானாக. உலகத்திலே வாழும் பொழுது மருத்துவமனை சிரமம் அதன் செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. நம்மளுடைய கண்மணி காத்தமுன் நபியின் உயிருக்கும் மேலான கண்மணி அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளுக்கின்ற அளவிலா பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக என்ற உயர்ந்த துவாவோடு உங்களுடைய எல்லாருடைய துவாவையும் ஆதரவு வைத்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். நாட்களில் தலை சிறந்த இந்த நாள் ஜும்மாவுடைய நாளிலே அவனது இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். இதே போல் நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில் அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பு எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுவோம். அருமையானவர்களே,
அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை இந்த மலேசியா மாநகரத்தில் இருக்கக்கூடிய கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய இந்த மச்சித் இந்தியாவில் பேசக்கூடிய இந்த வாய்ப்பை தந்த ரப்பை புகழ்ந்தவனாய் அடுத்து இந்த பள்ளியினுடைய மிக தலை சிறந்த நிர்வாக பெருமக்கள் கண்ணியமான இமாம் அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையானவர்களே, அன்பு என்பது உலகத்தில் அதுதான் பிரதானமானது அசலானது. அன்புதான் வாழ்க்கைக்கு ஆதாரம். நாம் உலகிலே அன்பை பெறவும் தரவும் தான் நாம் உலகத்திலே நாம் வந்திருக்கின்றோம். அல்லாஹ் இயற்கையிலேயே அடியார்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றான். தன் அடியார்களை அப்படி அன்போடு நடந்து கொள்ள சொல்கின்றான். ஏன்னா உலகத்தில் வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் என்று இல்லாமல் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இது அமைய வேண்டும். நம்மளுடைய இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், உங்களுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இறப்பு ஒரு சரித்திரமாய் அமைய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு லட்சியமுள்ள வாழ்க்கையா அமைய வேண்டும். அது எப்போது அமையும் என்று சொன்னால், எல்லோரிடத்திலும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் நாம் அன்போடு நடக்க வேண்டும். சமீபத்திய ஒரு ஆட்டோவில் எழுதப்பட்ட வாசகத்தை நான் பார்த்தேன். அற்புதமான வாசகம் எழுதியிருந்தார்கள். இறக்கத்தான் போகின்றோம், இறக்கத்தோடு வாழ்வோமே. மரணம் என்பது நிச்சயம்தான், இறக்கத்தான் போகின்றோம், இறக்கத்தோடு நாம் வாழ்வோம். இன்றைக்கு நமக்கு மத்தியில் அன்பு என்று அந்த ஒரு வார்த்தை காணாமல் போய்விட்டது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த அன்புக்கும் நம் ஈமானுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடிய இந்த பண்பு முழுமையான முஃமினாக ஆகக்கூடிய ஒரு வழிவகையில் அதை ஏற்படுத்தி தருகின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, ஒரு மூமினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மூமின் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று தெரியுமா? அல் மூமினோ யலஃபு வயலஃபு. ஒரு மூமின் அன்பு காட்டக்கூடியவராய், அவர் பிறரை நேசிக்கக்கூடியவராய், பிறர் மீது அன்பு காட்டக்கூடியவர் அவர் இருப்பார். அவர் பிறராலும் அன்பு காட்டப்படக்கூடியவராக இருப்பார். இவரும் பிறரை நேசிப்பார், பிறராலும் இவர் நேசிக்கப்படுவார். இவர் தான் மோமின். கொஞ்சம் எண்ணி பாருங்க, நம்ம அந்த பட்டியலில் இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லு. நான் எல்லாரையும் நான் நேசிப்பேன், எல்லாரையும் நான் அன்பு வைப்பேன், எல்லோராலும் நான் அன்பு வைக்கப்படக்கூடியவனா நான் ஆனால் நான் ஒரு முழுமையான மோமின், முழுமையான முஸ்லிம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, வலா ஹைர வலா ஹைர ஃபீ மன் லா யலஃபு வலா யூலஃபு. பிறரின் மீது அன்பு வைக்காத, பிறரை நேசிக்காத, பிறரால் நேசிக்கப்படாதவர்ல எந்த ஹைரும் இல்ல, எந்த நலவும் இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நவுது பில்லாஹ் மின் அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்படியான ஒரு கான்செப்ட் இதுவும் வந்துடக்கூடாது. பிறரை நேசிக்காத, எப்பொழுதுமே முகத்தை உம் என்று சிறுமூஞ்சியாய், ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு பண்பு ஒரு மூமினுக்கு உரிய பண்பு அல்ல, உரிய பண்பு அல்ல. அப்ப நம்ம பிறரால் நேசிக்கப்படக்கூடியவராய் நாம் ஆக வேண்டும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைரும் நாஸ் அன்ஃபஉஹும் லின்நாஸ். மனிதர்களே ஆக சிறந்தவர், பிறருக்கு பயனுள்ள வகையிலே வாழ்கின்றாரே அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுகோல் காட்டியிருக்கின்றார்களே, அந்த பட்டியலுக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும். அந்த சிறப்பானவர்களாய் முழுமையான முஃமின்களாய் நாம் ஆட வேண்டும். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த அன்பு தான் அடிப்படை. அன்பில்லாமல் சொர்க்கத்துக்கு கூட நாம் போக முடியாது. சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. நீங்கள் எதுவரை மூமின் ஆக முடியாது? ஒருவருக்கொருவர் நேசிக்கின்றவரை, அன்பு செலுத்துகின்றவரை நீங்கள் மூமினாக ஆக முடியாது.
சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உங்கள் மீது அன்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை நான் அறிவிக்கட்டுமான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தஹாபபுத்தும் ஹஃப்சு ஸலாம பைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள் அன்புகள் அதிகமாகும் என்று கண்மணி ஹாத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியிருக்கின்றார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அற்புதமான ஆழமான கருத்தை எம்பெருமானார் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம உருவாக்கி கொண்டோமே ஆனால் இன்னும் நிறைய பேர்கள் இஸ்லாத்தில் வெளியிலே இருக்கின்றார்கள் அவர்களும் இஸ்லாத்திற்குள்ளே வருவதற்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக அமையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் ரசூலுல்லாஹி வச்சிருந்த வாளால் வந்தார்களா வன்முறையால் இஸ்லாம் பரவியதா என்று கேட்டால் இல்லை அன்பால் பரவிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் எனவே தான் எல்லா இடங்களிலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை சலாம் என்ற வார்த்தை நீங்க கல்யாண வீட்டுக்கு போனாலும் சலாம் சொல்லலாம் மௌத்து வீட்டுக்கு போனாலும் நம்ம சலாம் சொல்லலாம் அப்படியான ஒரு வார்த்தை வேற எந்த இதுலையும் கிடையாது நீங்க மௌத்து வீட்டுக்கு போனாலும் சலாம் சொல்லலாம் கல்யாண வீட்டுக்கு போனாலும் சலாம் சொல்லலாம் எங்க போனாலும் சலாம் சொல்லலாம் ஏன் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே என்ன அன்பு எல்லார் மீது அன்பு உண்டாகட்டும் சாந்தி உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் இதைத்தான் இஸ்லாம் உலகத்தார்களுக்கு போதிக்கின்றது இஸ்லாம் அமைதியான மார்க்கம் அன்பான மார்க்கம் என்று எப்பொழுது உலக மக்களுக்கு தெரிய வரும் நம்மை கொண்டுதான் தெரிய வரும் நம்மளுடைய நடத்தையை கொண்டு நம்மளுடைய நன்முறைகளை கொண்டுதான் இந்த இஸ்லாம் உலக அரங்கில் அது ஒரு தலை சிறந்த மார்க்கமாக போற்றப்படும் நம்ம ஒருத்தர் செய்யக்கூடிய தவறு நம் மார்க்கத்துக்கு இழுக்கை அவமரியாதை ஏற்படுத்தும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட சிலர்களை நேசிப்பது அன்பு வைப்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்தம் எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும் எல்லா தரப்பு மக்களையும் நாம் நேசிக்க வேண்டும் ஷல்லா நம்ம வரிசைகரமாக சொல்லுவோம் எல்லா தரப்பு மக்கள் இவன் வசதியானவன் இவன் ஏழை இவன் அரசன் இவன் ஆண்டி இவன் படித்தவன் இவன் பாமரன் என்பதை தாண்டி எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபூஸா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல லன் தூமினு ஹத்தா தராஹமோ நீங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தாத வரை நீங்கள் மூமின் ஆக முடியாது அப்ப சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க அல்லாஹுடைய ரசூல் கால் யா ரசூல் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுனா ரஹீமுன் நாங்க எல்லா பேரும் அன்புதான செலுத்துறோம் நாங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இரக்கம் காட்டுறமே அன்பு செலுத்துறமேன்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்க ரசூலுல்லாஹ் அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க கால இன்னஹு லைஸ பி ரஹ்மத்தி அஹதிக்கும் சாஹிபஹு நீங்க குறிப்பிட்ட சிலர்களை மட்டும் அன்பு வைக்கிறதுக்கு பேர் அன்பு அல்ல ரசூலுல்லாஹ் அவர் ஒவ்வொரு வார்த்தைகளும் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் எம்பெருமானார் சரணாலி செல்வம் சொன்னாங்க உங்களில் சிலர்களை சிலரை நேசிப்பது அன்பு வைப்பது மட்டுமல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வலா கின்னஹா ரஹ்மத்துல் ஆம்மத்தி எல்லாரையும் நேசிக்க வேண்டும் அதுதான் உண்மையான அன்பு அதுதான் உண்மையான நேசம் அந்த தன்மை வந்தா மட்டுமே நீங்கள் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் மூமினாக ஆக முடியும் நபிகளான சலாசன் சொன்னாங்க இன்னைக்கு நம்மளும் நேசிக்கிறோம் யாரை நேசிக்கிறோங்க நமக்கு வேண்டியவங்களை நேசிப்போம் அன்பு வைப்போம் நமக்கு தெரிஞ்சவங்களை நேசிப்போம் நம்ம குடும்பத்தார்கள் நேசிப்போம் அதோடு நம்மளுடைய வட்டத்தை நாம் சுருக்கிக் கொள்கின்றோம் அதை தாண்டி எம்பெருமானார் சொன்னார்கள் இல்லை இல்லை இந்த குறுகிய வட்டத்தில் இருந்து நீங்கள் அன்பு வைக்கக்கூடியது அதற்கு பெயர் அன்பல்ல இந்த வட்டத்தை நீங்கள் பெரிதாக்கி விரிவுபடுத்தி விசாலப்படுத்தி எல்லா மக்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் எல்லா மக்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் அதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு அற்புதமான ஒரு தாரக மந்திரமாய் நமக்கு இதை சொல்லியிருக்கின்றது எனவே நாம் இந்த தன்மைகளை நமக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறான் தெரியுங்களா குர்ஆனுடைய முதல் வசனம் என்னன்னு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதுதான் குர்ஆனுடைய முதல் வசனம் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல வருதே அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தும் போது உலகத்தாலே எப்படி அறிமுகப்படுத்துறான் நான் ரஹ்மானாக இருக்கின்றேன் ரஹீமாக இருக்கின்றேன் ரெண்டுக்கு என்ன அர்த்தம் அன்பு காட்டக்கூடியவன் பரிவு காட்டக்கூடியவன் இரக்கம் காட்டக்கூடியவன் அப்ப அல்லாஹ் எத்தனையோ தன்மைகள் இருக்குது அல்லாஹ்வுக்கு ஆனா அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துறான் தன்னை அர் ரஹ்மான் நான் ரஹ்மானாக ரஹீமாக இருக்கின்றேன் நீங்களும் இந்த குணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய விஷயம் ரஹ்மான் ரஹீம்
ரஹ்மானுக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்க எழுதுறாங்க. ரஹ்மான் சொன்னா எப்பேற்பட்ட அன்பு நம் மீது அல்லாஹ் வச்சிருக்கான்னு சொன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு அல்லாஹுடைய அன்பு. மாஷால் அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய பிரியம், அடியார்களை அல்லாஹ் எப்படி நேசிக்கிறான், எப்படி அன்பு வச்சிருக்கான். ரஹ்மானுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு வைப்பது அல்லாஹுடைய தன்மை. அந்த தன்மை உங்கள்கிட்ட வரணும்னு அல்லாஹ் வந்து என்ன செய்யற ஆசைப்படுறான். அதனாலதான் முதல் வசனமே எல்லாம் சொல்றான், இந்த தன்மை உங்கள்கிட்ட வந்துடணும். போதிய உபகாரத்தை எதிர்பார்க்காத அன்பு நீங்கள் வையுங்கள், நீங்கள் மூமினாக ஆவீர்கள், முஸ்லீமாக ஆவீர்கள். சரி, தன்னை அறிமுகப்படுத்தும் போது அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துறா, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துறாங்கறீங்களா, வமா அர்ஸல்லாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு ரஹமத்தாக ரசூலுல்லாஹ் அனுப்பியிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அறிமுகம் என்பது தன்னை அறிமுகப்படுத்தும் போது ரஹ்மான்னு, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது என்ன வார்த்தை சொல்றான், ரஹமத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு நான் ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறேன். இந்த ரசூலுல்லாஹ் எப்பேற்பட்டவங்க, அகிலத்தார்களுக்கு நான் ரஹமத்தாக அனுப்பியிருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப தன்னை அறிமுகப்படுத்தும் போதும், தன்னுடைய நேசத்திற்குரிய, தன் பாசத்திற்குரிய நபியை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போதும் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் சொல்லி அறிமுகப்படுத்துறான் சொன்னா, அப்ப அன்புதான் அடிப்படை, அன்புதான் உலக வாழ்க்கைக்கு ஆதாரம் என்பதை மூமின்கள் மட்டுமல்ல எல்லா மக்களும் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டியே அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு தன்மைகளை அகிலத்தார்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றான். எனவேதான் நாம் அன்பு காட்ட வேண்டும். முதல்ல யார் மீது அன்பு வைக்கணும், படைத்த ரப்புல் ஆலமீன் நம்ம நேசிக்கணும், அன்பு வைக்கணும். அதுதான் முதல் கட்டம். அன்புல வரிசைப்படுத்தணும் சொன்னா முதல் படித்தர யாருக்கு நம்ம அன்பு வைக்கணும், நம்ம ரப்ப, என்னை படைத்த, என்னை பரிபாலிக்கின்ற, என்னை வாழ வைக்கின்ற, எனக்கு எல்லா வசதிகளையும் தந்த, எனக்கு ஆரோக்கியத்தை தந்த, நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் படைத்த என் ரப்பல் ஆலமீனை நான் முதலில் நான் நேசிப்பேன், அன்பு வைப்பேன். அதுதான் முதல் கட்டம். நான் அல்லாஹ்வை நான் நேசிப்பேன். அல்லாஹ் நல்லடியாரை பத்தி குர்ஆன் சொல்லும்போது சொல்றான், வல்லதீன ஆமனு அஷ்ஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை கடினமாக நேசிப்பார்கள். தன் நேசர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், அவர்கள் என்னை அதிகம் நேசிப்பார்கள். நம்ம நேசிக்கிறோமா, இந்த உள்ளத்துக்குள் அல்லாஹ்வுடைய மஹப்பத் இருக்கானே இல்ல, எல்லாருடைய மஹப்பத்தை உள்ளத்துல வச்சிருக்கானா, ரப்புல் ஆலமீனுடைய மஹப்பத்தை கொஞ்சம் கலட்டி வெளியில வச்சுட்டோம். பெயர் அளவுல நம்ம சொல்றோம், நான் அளவுல சொல்றோம், ரப்பனா புகழ்வன் இல்ல, நான் உள்ளத்தால் என் ரப்பை நான் உணர்ந்து புகழ வேண்டும். ஏன், என்னுடைய வாழ்க்கைக்கு அவன் தான் காரணம். நான் உலகத்திலே பிறப்பதற்கும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் என் ரப்பு தான் காரணம். அதை தாண்டி உணர்வு செய்ய என்ன தெரியுங்களா, ஹதீஸ்ல எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரஹ்மத்தை 100 பங்காக போட்டு தனக்குள்ளே 99 ரஹ்மத்தை அன்பை வைத்துக் கொண்டு ஒரு ரஹ்மத்து ஒரு அன்பை மட்டும்தான் அடியார்களுக்கு அல்லாஹ் பங்கீடு செஞ்சிருக்கிறான். அப்ப நம்ம அல்லாஹ் நேசிக்கிறோம், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் நிறைய. எந்த அளவுக்கு எல்லாம் நேசிக்கிறான், இன்னைக்கு தாயுடைய பாசத்தை நம்ம பெரிதாக பேசுகின்றோம், பாராட்டுகின்றோம், என்ன செய்யறோம், தாயினுடைய பாசமான ஒரு பாசம் இல்லை. சலாசருடைய அந்த சபையிலோட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு தாய் தன்னுடைய அந்த குழந்தையை தேடி அழுகின்றாள், ஓடுகின்றாள், பதறுகின்றாள், என் குழந்தையை காணாதானு சொல்லி அந்த சபையினுடைய ஓரத்திலே தன் குழந்தையை பார்த்த உடனே அந்த தாய் எடுத்து அவள் ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றாள். தன் குழந்தை உச்சி முகர்ந்து அவள் முத்தமிட்டு அப்படியே அவள் மெய் செலுத்தி போகின்றாள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பாத்தீங்களா, இந்த தாயுடைய அன்பை பார்த்தீங்களா, தன் குழந்தை காணாண்டோனே அந்த தாய் பதறி போய் அந்த குழந்தை கிடைத்த உடனே அவள் அந்த அவளுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி அது வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த தாயை விட 70 பாசம் வைக்கும் அடியார்கள் மீது, தாயை விட 70 பாசம் மிக்க ரப்பு அடியானை தண்டிப்பதை அல்லாஹ் விரும்புவானான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் மன்னிப்பதையே விரும்புகின்றான். நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறது அல்லாஹ் விரும்புறான். அடியார்கள் கேட்டால் சங்கடப்படுவார்கள், கோபப்படுவார்கள். ஒரு தடவை கேட்டா கொடுத்துருவாங்க, இன்னொரு போய் நம்ம கேட்டு பாருங்க அடியார்கள்ட்ட, இப்ப தானுங்க கொடுத்தோம், என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்களான்னு கேட்போம். ஆனா ரப்புல்லாஹ் அப்படி இல்லை,
அடியான் தன்னிடத்தில் கேட்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். அடியார்கள் அல்லாஹ் அளவு கடந்து அன்பு வச்சிருக்கான் நம்ம மேல. அப்ப தாயை விட 70 மடங்கு பாசமிக்க ரொம்ப நம்மை தண்டிக்க விரும்புகின்றானா? நாம் நன்மை செய்யும் பொழுது நாம் நினைத்தாலே மலக்கிட அல்லாஹ் சொல்றான், என் அடியாறு மீது ஒரு நன்மை பதிவு செய்ய அவன் நினைச்சுட்டான் நன்மை செய்யணும். அதுக்கே ஒரு நன்மை கிஃப்ட். அந்த நன்மையை அவன் செயல்படுத்தினால் 10, 100 அது பன்மடங்காக பெருக்கி என் அடியார்களுடைய ஏற்றில் பதிவு செய்யுங்கள் அல்லாஹ் மலக்குக்கு அவன் கட்டளை போடுறான். நல்ல எவ்வளவு பெரிய பாசமிக்கவனா இருக்கிறான் அடியார்கள் மீது, எவ்வளவு அன்பு வச்சிருக்க அடியார்கள் மீது. அதே நேரத்துல ஒரு தீமை செஞ்ச நினைச்சிட்டோம்னா அந்த தீமைய நினைச்சதுக்கு நன்மை நினைச்சால் நன்மை எழுத சொல்ல ரப்பு சொல்றானா, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அவன் தீமை செய்ய மாட்டான், செய்யாம இருந்துருவான், அதனால தீமையை எழுதாதீங்க நல்லா சொல்றான். அல்லாஹு எவ்வளவு பெரிய அடியார்கள் அன்பு வச்சிருக்க அந்த ரப்புல் ஆலமீன். அந்த தீமை செஞ்சா ஒரு தீம் மட்டும் எழுதணும் சொல்ல, ஆனா நன்மையை செஞ்சா நீங்க பல மடங்க எழுதுங்கன்னு சொல்ற ரப்பு. என் அடியான ஒரு தீமை செஞ்சா ஒண்ணு மட்டும் எழுதுங்கன்னு சொல்றான். நம்ம எல்லாம் என்னங்க நேசிக்கிறோம், அனுபவிச்சிருக்கான் அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை பாருங்க எவ்வளவு அனுபவிச்சிருக்கான். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, குர்ஆன்ல 137 இடத்துல மட்டும்தான் அதாவது தண்டனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப வருது. இக்காபுங்கிற வார்த்தை, அல்லாஹ் தண்டிப்பான்ங்கிற வார்த்தை. ஆனா 234 தடவை அவர் மன்னிப்பாங்கிற வாசம் திரும்ப திரும்ப வரும். அப்ப அதாவது அல்லாஹ் தன்னுடைய அந்த குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்வது, நான் தண்டிப்பதை விட மன்னிப்பதையே விரும்புகின்றேன், என் அடியார்களை நான் அனுபவிக்கின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அந்த உலகத்தை படைச்ச உடனே அல்லாஹுடைய அரிசிக்கு மேல ஒரு வாசகம் இருந்துச்சு. அல்லாஹுடைய அரிசிக்கு மேல் இந்த வாசகம் இருந்தது, இன்ன ரஹ்மத்தி சபக்கத் கலபி. என்ன வார்த்தைங்க? இன்ன ரஹ்மத்தி சபக்கத் கலபி, என்னுடைய ரஹ்மத் என் கோபத்தை முந்தி விட்டது, மிஞ்சி விட்டதுன்னு சொல்லி. ரஹ்மத்தை கோபத்தோட ரஹ்மத்தான் முதலீடு அல்லாட்ட, கோபத்தை விட தண்டிப்பதை விட அன்பு காட்டவும் அல்லாட்ட முதலீடும். அதனாலதான் 99 அவன் வச்சுக்கிட்டான், நமக்கு ஒண்ணுதான் கொடுத்து அதை வச்சு அவங்க எல்லாம் அன்பு காட்டுறது. தாய் வந்து பிள்ளைகளை நேசிக்கிறது, பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கிறதும், கணவன் மனைவியை நேசிப்பதும், மனைவி அந்த கணவன் நேசிப்பதும் எல்லாம் ஒரு பங்கு தான். அதை வச்சா நம்ம நேசிக்கிறதுக்கு அன்பு காட்டுறோம். ஆனா ரப்புல் ஆலமீன் 99 மடங்கு நம்மளோட அடியார்கள் நேசிக்கிறான். அந்த ரப்ப நம்ம நேசிக்கணும். இறை நேசர்கள் அல்லாஹை அதிகம் நேசித்தார்கள். எனவே நாமும் அல்லாஹை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹுடைய நேசம் வந்துருச்சுன்றா அந்த நேசத்திற்கு ஈடாக இணையாக ஒரு எதுவுமே இல்லை. எனவே நாம் அல்லாஹுவை நேசிப்போம், நேசிக்கலாமா? அப்ப நம்மளுடைய முதல் படித்தரம் அல்லாஹுவை நாங்கள் நேசிப்போம், அல்லாஹுவை நாங்கள் அன்பு வைப்போம். ஏன்? என் ரப்புல் ஆலமீன் என்னை பல வகையிலும் என்னை அவன் என்ன செய்தான், மன்னிக்கின்றான். அவன் என்னை தண்டிப்பதை விரும்புவதில்லை. எனவே நான் என் ரப்பின் மீது நான் அன்பு வைக்கின்றேன். இரண்டாவதாக யாரை நம்ம நேசிக்கணும்? ரசூலுல்லாஹை நேசிக்கணும், அன்பு வைக்கணும். ரசூலுல்லாஹி மீது நான் அன்பு வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ரப்பல் ஆலமீன் நம் மீது பாசமுக்கவனாக அன்பு காட்டக்கூடாது, அதே மாதிரி ரசூலுல்லாஹி உம்மத்தின் மீது அளவு கடந்து அன்பு வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ். வாழ்க்கையில ரெண்டு கட்டத்துல யாரை பத்தி எந்த சிந்தனையும் இருக்காது. எத்தனை கட்டத்துலங்க? ரெண்டு கட்டத்தை யாரை பத்தி யாரையும் சிந்திக்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஒன்னு ஆக மகிழ்ச்சியான நேரம் யாரை பத்தி சிந்திக்க மாட்டோம், ஆக துக்கமான நேரத்தை யாரை பத்தி சிந்தனை வராது. ஆனா இந்த ரெண்டு நேரத்துல ரசூலுல்லாஹ் நம்மளை நினைச்சு பார்த்துருக்குறாங்க. உம்மத்தின் மீது கொண்ட அந்த அன்பு, அந்த அக்கறை, அந்த அதீதமான அந்த பேரன்பு ரெண்டு நேரத்துல ரசூலுல்லாஹ் நம்மளை நினைச்சு பார்த்தாங்க. ஒன்னு ஆக மகிழ்ச்சியான நேரம் எப்ப தெரியுங்களா? அல்லாவுக்கு அருகாமையில், அல்லாவுக்கு பக்கத்துல, அல்லாவிற்கு நெருக்கமாக எம்பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடக்கூடிய அந்த நேரத்துல, அல்லாவிற்கு அவர்கள் காணிக்க வைக்கக்கூடிய அந்த நேரத்துல தொழுகையில ஓதுறமே அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஹிபத்தாக, அன்பளிப்பாக, கிஃப்டாக அல்லாஹ்ட ரசூலுல்லாஹ் யாராவது போகும்போது எடுத்துட்டு போனாங்க. அல்லாஹ்வுக்கு போய் காசோ பணத்தையும் நம்ம கிஃப்டாக அவங்க ரசூலுல்லாஹ் கொண்டு போகல. உடலாலான வணக்கம், நாவாலான வணக்கம், அத்தனை புகழ், அத்தனை வணக்கங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹியத்தாக, காணிக்கையாக அல்லாஹ்க்கு என்ன செஞ்சாங்க, ஏற்பட்டு போனாங்க. அப்ப அல்லாஹ் பதிலுக்கு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத், நபியே உங்கள் மீது என் ரஹ்மத்தையும் பரக்கத்து உண்டாகட்டும்னு அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றான்.
அடுத்த கண ரசூலுல்லா அந்த மகிழ்ச்சியில திளைத்து போய் மறந்து விடாமல் எவ்வளவு ஒரு உச்சகட்டமான மகிழ்ச்சியான ரப்பு என்கிட்ட பேசுறான், ரப்பு எனக்கு பக்கத்துல இருக்கிறான், என் ரப்போடு நான் உரையாடக்கூடிய இந்த நேரம் மிக அழகிய தருணம், அது மிக அற்புதமான ஒரு தருணம். அந்த தருணத்திலே எம்பெருமான சல்லாசன் நம்மள ஞாபகப்படுத்தினாங்க, அல்லாட்ட அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அல்லாஹ் அல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாவை புகழ்றான். அந்த புகழிலே அவர்கள் மறந்து விடாமல் இந்த உம்மத்தை அங்க அல்லாட்ட வந்து நினைச்சு பார்த்தாங்கடா, ரசூலுல்லா மீது எவ்வளவு பேர் அன்பு வச்சிருக்கான். அந்த நேரத்துல நாம் ரசூலை நினைச்சு பார்த்து அஸ்ஸலாம அலைனா ரப்ப, இந்த சலாம், இந்த சாந்தி, இது எல்லாம் என் மீது மட்டுமல்ல என்னை சார்ந்திருக்கக்கூடிய நல்லடியார் மீது உண்டாகட்டும். ரசூலுல்லா அந்த மேராஜில அல்லாட்ட சொன்னாங்கடா, ஏ ஆக மகிழ்ச்சியாக ரசூலுல்லா நினைச்சு பார்த்தாங்க. ஆக துக்கமான நேரம் என்ன, சக்கராத்துடைய நேரம், சக்கராத்துடைய காலத்துல எம்பெருமான சல்லாசலுடைய கடைசி இந்த இறுதி மூச்சு, ஆனா ரசூலுடைய அந்த உயிர் பிரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட எம்பெருமான சல்லாசலுடைய அமுத வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தை என்ன தெரியுமா, யா உம்மத்தி யா உம்மத்தி என்று. ஆக துக்கமான சக்கராத்துல யாரை பற்றி சிந்தனை வருமா, ஆனா ரசூல்லா அங்க நம்ம நினைச்சு பார்த்தாங்கடா, அந்த ரசூலை நாம் நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி நேசிச்சாங்க ரசூல்லாவ, அது மாதிரி நம்மளும் நேசிக்கணும், நம்மளும் ரசூல்லா மீது அன்பு வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் முதலாக அல்லாஹ் மீது அன்பு வைக்கிறோம், இரண்டாவதாக எம்பெருமான சல்லாஸ் அவர்கள் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் கோடிட்டு காட்டுகின்றேன். எனவே இந்த அன்பு என்பது பறந்து விரிந்தது, முதல்ல ரப்பல் ஆலமீன், இரண்டாவதாக எம்பெருமான சல்லாஸ் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இனி அடுத்தபடியாக நாம் நேசிப்பதற்கு தகுதியானவர்கள் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நம்ம உலகத்தில் வரவு காரணமாக இருந்த பெற்றோர்கள் நேசிக்கணும், அன்பு வைக்கணும். இன்னைக்கு அன்பு ரொம்ப குறைந்து போய்விட்டது. எனவே இன்றைக்கு பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களில் அவர்கள் சேர்க்கப்படக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டு இருக்கின்றது. அங்கே அவர்களுடைய கடைசி காலங்களை அவர்கள் முதியோர் இல்லங்களில் ஹோம்களில் அவர்கள் தவிக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். கண்கூடா எவ்வளவு தூரம் மனசு அவங்க விரும்பி போய் இருப்பாங்க தெரியுங்களா, அங்க எல்லா வசதியும் இருக்குது. பெத்த பிள்ளை கொண்டு போய் தன்னுடைய தாய் தந்தையை கொண்டு போய் அங்க என்ன செய்யறாரு, விட்டுட்டு வந்துடுறாரு, எவ்வளவு வேணாலும் காசு வாங்கிங்கன்னு சொல்றாரு, எவ்வளவு நல்ல உணவு, நல்ல ஏசி இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்க முடியாம அந்த பெற்றோர்கள் ஏங்குகின்றார்களே, உண்மையிலே அந்த ஏக்கம் அது உண்மையிலேயே யாராலும் ஜீரணிக்க முடியாத ஒன்று. எத்தனை இடங்களில் அவர்கள் அவமரியாதை செய்யப்படுகின்றார்கள் பெற்றோர்கள். இன்றைக்கு அவர்கள் எல்லா வகையிலும் என்ன நோவினை படுத்தப்படுகின்றார்களே, அந்த நிலைகள் மாற்றி அமைத்து பெற்றோர்களை நாம் அன்பு வைக்க நல்லா சொல்றான். தனக்கு அடுத்து பெற்றோர்கள் மீது நீங்க அன்பு வைக்க நல்லா சொல்லியிருக்கான். ஒபில் வாலிதன் எஹசான நல்லா சொல்றான், தன்னை வணங்கணும், தன்னை தவிர யார் வணங்குதான் சொல்லுனா ரப்பு. அடுத்து என்ன சொல்றான், பெற்றோர்களை கைவிட்டுறாதீங்க, அவர்கள் மீது உபகாரம் செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள் நல்லா சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், குல்லஹுமா கவுலன் கரீமா, அவங்க இந்த வயதான காலத்துல எரிஞ்சு விழுகாதீங்க, சங்கையான வார்த்தைகளை பெற்றோர்கள்ட்ட பேசுங்க, அவங்க மீது அன்பு காட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான். எனவே பெற்றோர்களை நாம் நேசிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். பெற்றோர்களை நேசிப்பது நமக்கு அல்லாஹுடைய நெருக்க அன்பு கிடைக்கும், மட்டுமல்ல அவங்க காலடியில சொர்க்கமே இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னால் ஜன்னத்து தஹ்தாக்குலாமில் உம்மஹாத்து என்று. எனவே நாம் பெற்றோர்களை நேசிக்க வேண்டும். நான்காவதாக நம் மனைவியை நாம் நேசிக்கணும், மனைவி மீது அன்பு காட்டும். அப்ப மனைவி என்பவள் நமக்காக வேண்டிய அத்தனை உறவுகளையும் அவள் விட்டு விட்டு பிரிந்து நமக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய என் மனைவியை நான் நேசிப்பேன், அவள் என்னிலே ஒரு பகுதி. அவளை நாம் அதாவது அதிகாரம் என செய்வதை விட அன்பு செலுத்தணும். ரசூலுல்லா சொன்னாங்க, என் மனைவியிடத்தில் நான் தோற்பதை நான் பெருமையாக கருதுகின்றேன். நான் தோற்பது என் மனைவியிடத்திலே நானே பரவாயில்லைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, நம்ம எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்த பதவியில் நம்ம இருக்கலாம், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் வீட்டுக்குள்ள வரும் பொழுது எல்லாத்தையும் செருப்ப கழட்டும் போது எல்லாத்தையும் கழட்டி வச்சு உள்ள நான் போகணும், என் மனைவிக்கு நான் கணவனாக உள்ள போவேன். நான் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து வேணாலும் இருக்கலாம்,
எனவே மனைவியான ரசூலுல்லாஹ் நேசிச்சிருக்காங்க. அசர் தொழுகின ரசூல் எல்லா மனைவிமார்கள் வீட்டுக்கு போயும் எல்லா மனைவிகளுக்கு போய் நலம் விசாரித்தாங்க. ரசூலுல்லாஹ் மனைவியினுடைய தூக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெடுக்கவில்லை. மனைவியுடைய உணர்வுகளை ரசூலுல்லாஹ் புரிஞ்சு நடந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இரவில் மூன்று பகுதியாக பிரித்து ஒரு பகுதியை மனைவிக்காக வேண்டிய ஒதுக்கி எம்பெருமான் சொல்லுவாங்களா, கல்லுமி ஆயிஷா ஆயிஷா மன்ன பேசுங்களேன், இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு அவகாசம் கொடுக்குற மனைவி, ஏ நான் சொல்றது மட்டும்தான் நீ கேட்க, நீ பேசாதங்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் மனைவிய மீது அன்பு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சக நண்பர்களிடத்துல தோழர்களிடத்துல மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு ரசூலுல்லாஹ் அன்பு வச்சிருக்கிறாங்க. இறுதியாக எல்லா ஜீவராசிகள் மீதும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு காட்டி இருக்கின்றார்கள். எனவே அன்புதான் வாழ்க்கையினுடைய அந்த பிரதானம். நாம் அன்பால் எதையும் ஜெயிக்க முடியும். எனவே அற்புதமான இந்த நல்ல நேரத்தில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் அல்லாஹ் இந்த மஸ்ஜித் இந்தியாவிலே பேசக்கூடிய வாய்ப்பை வழங்கினான். வல்ல ரஹ்மானுக்கும் உங்களுக்கும் மகத்தான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். நமக்கு மத்தியிலே அன்பு காட்டக்கூடியவர்களாய் மாற்று மதத்தை சார்ந்தவர்களிடத்திலும் நாம் அன்போடு நடந்து இஸ்லாமிய வளர்ச்சிக்கு அல்லாத மனைவர்களையும் காரணமாக்கி வைப்பானாக. வாஹிரு தாவானான الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا أشهد أن لا إله إلا أشهد أن محمد رسول أشهد أن محمد
محمد رسول الله حي على الصلاة
என்னது வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, தங்களுக்கு முன்னால் சில அறிவிப்புகள். இன்ஷா அல்லாஹ் நாளை 9/11/2024 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 9:30 வரை பினாங்கில் அணிந்திருக்கக்கூடிய தேவான் பில்லியா லபு அச்சே புல பினாங் மற்றும் மஸ்ஜித் அலிம் சாவாலே புல பினாங், அங்கே ஒரு மஜ்லிஸ் பிரதான ராத்திரத்தில் ஜலாலியா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அகில மலேசிய 100 ராத்திர் ஜலாலியா மதரசாக்களின் மகத்தான பெருவிழா. தேசிய மஜ்லிஸ் பிரதான ராத்திர் ஜலாலியா தமாம் சலவாத் நபி 42வது விழாவை முன்னிட்டு மாபெரும் இஸ்லாமிய சொற்பொழிவுகள் நிறைந்த மாநாடு மௌலிது ரசூல் மற்றும் மௌலிது முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி மாநாடு நடைபெற இருக்கிறது. ஆகவே திரளாக அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 16/11/2024 சனிக்கிழமை அம்பாங்கில் அமைந்திருக்கக்கூடிய மதரசா பாக்கியாத்து சாலிஹாத் நடத்தக்கூடிய மஜ்லிஸ் சலவாத் மற்றும் ஃபாரம் பிரதானா சலவாத் தமாம் மஜ்லிஸ் நடைபெற இருக்கின்றது. 16ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 வருடம் அசர் தொழுகைக்கு பிறகு 5 மணி முதல் 9 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஆகவே அனைவரும் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஜமாத்தார்களுக்கு இன்னும் சில அறிவிப்புகள். ஓஐசி அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன், இஸ்லாமிய ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு என்று அழைக்கப்படுகின்ற கிட்டத்தட்ட 57 முஸ்லிம் நாடுகள் கலந்து உலக அமைதிக்காக கலந்துரையாட இருக்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக நம் நாட்டின் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அவர்களும் கலந்து பேச இருக்கிறார்கள். அதாவது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய நடவடிக்கைகளை எதிர்த்தும் இந்த கூட்டத்தில் சரியான முடிவுகள் எடுத்து இதன் மூலம் உலக முஸ்லிம் நாடுகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அதற்காக நம்முடைய பள்ளியில் ஜுமா தொழுகைக்கு பிறகு 2 ரகாத் சலாத்துல் ஹாஜா தொழுக இருக்கின்றோம். கடந்த வாரத்திலிருந்து நமது பள்ளியில் வாரந்தோறும் வகுப்புகள் நடைபெறுகிறது. அதாவது திங்கட்கிழமை சீரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு நடைபெற இருக்கிறது. அதே போல புதன்கிழமை ஃபிக்ஹு சம்பந்தப்பட்ட மார்க்க விஷயங்கள் சம்பந்தப்பட்ட வகுப்புகளும் நடைபெற இருக்கிறது. ஜமாத்தார்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது ஜுமா மற்றும் ஹுத்பாவுடைய நேரமாகும். எனவே தங்களுடைய அலைபேசிகளை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். யங் தி ரஹமத்தி அல்லாஹ் சிலா மத்திகான் டெலிஃபோன் பிம்பி தண்டா. டியர் பிரதர்ஸ், கைண்ட்லி சுவிச் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஃபோன்ஸ். முஹ்தரம் ஹஸ்ராத், ஆப் அப்னே ஹேண்ட்ஃபோனோ கோ சுவிச் ஆஃப் கீஜியே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Selepas solat Jumaat nanti insya-Allah kita akan laksanakan solat hajat bagi mendoakan kejayaan misi para pimpinan kita yang akan mewakili Malaysia ke sidang kemuncak tergempar negara-negara Arab dan Islam di Riyadh bagi mempertahankan bantuan kemanusiaan berterusan di Palestin insya-Allah. Selepas solat Jumaat nanti kita akan dirikan solat hajat 2 rakaat bagi mendoakan kejayaan para pimpinan kita yang akan menghadiri
sidang kemuncak tergempar di negara-negara Arab dan Islam di Riyadh insya-Allah. Sekian, terima kasih. أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن رسول الله أشهد أن محمد رسول الله أشهد أن رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا صدق الله العظيم إلا بحلم الله جل شانه وتعالى ورونك ورثاه تماه சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்றைய நாள் ஜும்ஆவுடைய நாளாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே,
அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்று நடப்பதன் மூலமும் அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு விலகி இருப்பதன் மூலமும் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம் என்கிற எண்ணத்தோடு 2024 ஆண்டு தேசிய ஒருமைப்பாடு மாதமாக இருக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதத்தை வலுவான ஒருமைப்பாடு வலுவான நாடு என்ற கருப்பொருளுடன் கொண்டாடுவதுடன் தேசிய நல்லிணக்கத்தின் முக்கிய ஒருமைப்பாடு என்கிற தலைப்பில் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நேர்மை தன்மையாக இருப்பதும் உண்மை தன்மையாக இருப்பதும் பிறருக்கு நல்லது நாடக்கூடிய எண்ணத்தோடு இருப்பதும் பிறருக்கு நோவினை தராமல் இருப்பதும் நற்பண்புகளோடு இருப்பதும் நல்ல விஷயங்களை பிறர் சொல்வதை கேட்டு அதை கடைபிடிக்கக்கூடிய அனைத்து விதமான சார அம்சங்களும் இந்த ஒருமைப்பாட்டின் கீழ் அடங்கும். இதற்கு எதிராக இருக்கக்கூடிய பிறருக்கு மோசடி செய்யக்கூடிய விஷயங்களை விட்டும் பிறருக்கு நோவினை தரக்கூடிய விஷயங்களை விட்டும் பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய செயல்களை விட்டும் நாம் நம்மை அப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை எச்சரிக்கும் விதமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்சாபில் கடைசி ஆயத்திற்கு முந்தின ஆயத்தாக இருக்கக்கூடிய இந்த ஆயத்தில் அல்லாஹ் இவ்வாறாக கூறுகின்றான், இன்னா அரவுனல் அமானத அல சமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மலைகளையும் நம் கட்டளைகளான அமானதத்தை சுமந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு எடுத்து காட்டினோம். ஆனால் அதை சுமந்து கொள்வதற்கு அவைகள் மறுத்தனர், அதை எண்ணி அவர்கள் பயந்து நடுகின்றனர். இன்சான், ஆனால் அந்த கட்டளைகளை எல்லாம் அமானுதங்களை எல்லாம் மனிதன் சுமந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தான். இன்னஹு கானா தலூமன் ஜஹூலா, நிச்சயமாக மனிதன் தனக்கு தானே அநியாயம் செய்யக்கூடியவனாகவும் அறிவிலியாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனின் தன்மைகளை விவரிக்கின்றான். இவ்விடத்திலே அல்லாஹ்வின் கட்டளைகள் என்பதும் அமானிதம் என்பதும் நாம் கைகளில் வைத்திருக்கக்கூடிய திருக்குர்ஆன் ஆகும். எனவே அவற்றையெல்லாம் நாம் சரியாக செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கை தரங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக கூறுகின்றான். எனவே ஒருமைப்பாடு என்கிற விஷயம் தனி மனிதனின் உள்ளத்திலிருந்து தோன்ற வேண்டும், பிறகு நம்முடைய குடும்பங்களின் வழியாக அது உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு சமுதாயம் மலரும். ஒரு சமுதாயம் மலரும் பொழுதுதான் அது அந்த நாட்டிற்கு ஒரு செல்வ செழிப்பையும் வளமாக விளங்கிக் கொள்ளையும் அனைவரிடத்திலும் அன்பு காட்டக்கூடிய விஷயங்களை எல்லாம் உருவாக்கும் ஒரு கருவியாக அது அமையும். ஒரு தனி நபருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்சாபில் 21வது ஆயத்தில் இவ்வாறாக கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா لمن كان يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا. அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக. எனவே நல்ல விஷயங்கள் அனைத்தையும் எதை செய்ய வேண்டும், ஒரு மனிதன் எதை விட்டும் தன்னை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்களிலெல்லாம் நமக்கு முன்னோடியாகவும் முன் மாதிரியாகவும் அழகிய எடுத்துக்காட்டாகவும் விளங்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதன் காரணமாகத்தான் முஸ்லிம்கள் மட்டுமல்லாது இன்ன பிற சமயத்தை சார்ந்தவர்களாலும் ஏன் முனாஃபிகளாலும் போற்றப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் அமீன் என்கிற பட்டத்தை சுமந்தவர்களாக இருந்தார்கள், அதாவது மிகவும் நம்பிக்கைக்குரியவர். அஸ் சித்தீக் என்ற பட்டத்தை சுமந்தவர்களாக இருந்தார்கள், மிகவும் உண்மைக்கு தகுதியானவர். இன்ன பிற பட்டங்களை எல்லாம் சுமந்து கொள்ளக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைந்தார்கள். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இம்மலேசிய திருநாளானது பன்முகம் கொண்ட ஒரு திருநாளாகும். எண்ணற்ற மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த நாட்டில் வசித்தாலும், பல்வேறு விதமான கொள்கைகளை உட்கொள்ளக்கூடியவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தாலும்,
பல்வேறு விதமான கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த நாட்டை வசித்த போதிலும் இந்த நாடு அமைதியான ஒரு சூழலிலே நிலவுகிறது. அதற்கு காரணம் இந்நாட்டின் மக்கள் இந்த நாட்டின் செழிப்பாகவும் இந்த செழிப்பிற்காகவும் இந்த நாட்டின் வளத்திற்காகவும் ஒற்றுமையை எவ்விதத்திலும் குலைத்துவிடக் கூடாது என்கிற விஷயத்தில் உறுதியாக இருப்பதே இதற்கு அடிப்படையாக அமைகிறது. அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில சமயங்களில் குறிப்பாக சமூக ஊடகங்களில் சர்ச்சை மற்றும் விரோதத்தின் ஊசிகளை உட்செலுத்த விரும்பும் பொழுது நேர்மை மற்றும் பொறுப்பில்லாத உறுப்பினர்களின் பொறுப்பில்லாத தரப்பினரின் செயல்களின் வழியாக ஒரு சில நேரங்களில் நம்முடைய ஒற்றுமையை சோதிக்கக்கூடிய செயல்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து விளங்க வேண்டும். எனவே நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக அமைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடத்திலும் எந்த நேரத்திலும் மற்றவர்களுடைய வாழ்க்கை மற்றவருடைய மனம் புண்படும் அளவிற்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது, இந்த நாட்டின் அமைதியை குலைக்கும் விதமாக நாம் எந்த நேரத்திலும் செயல்பட்டு விடக்கூடாது என்கிறதே இந்த பிரசங்கத்தின் முக்கிய ஒரு அம்சமாகும். இந்த பிரசங்கத்தின் வழியாக நாம் விளங்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒருமைப்பாடு மற்றும் நல்ல ஒழுக்கத்தை கட்டி எழுப்புவதற்கு அடிப்படையாக அமையக்கூடியது நாம் இஸ்லாமிய விஷயங்களில் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், ஈமானுடைய விஷயங்களை நமக்குள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும், இஹ்சானுடைய தன்மைகளை நம்முள் புகுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, பிறருக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அவற்றில் உண்மை தன்மையாக இருக்க வேண்டும், பிறருடைய மனம் நோவினை செலுத்தக்கூடிய விஷயங்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், இந்நாட்டின் சட்ட திட்டங்களை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும், நாட்டின் அமைதிகளை சூழ்நிலைகளை சுற்றுச்சூழலை கலைக்கும் விதமாக நாம் எந்த காரணத்திலும் அமைந்துவிடக் கூடாது. மற்றொரு விஷயம் ஒருமைப்பாடு என்கிற விஷயத்தில் அது எங்கிருந்து துவங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலிருந்து முதலாவதாக தோன்ற வேண்டும். பிறகு நம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒருமைப்பாடு என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக வலுவாக நிலைநாட்ட வேண்டும். பிறகு அது ஒரு மார்க்கத்தின் வழியாக வலுப்பெற்று அதுவே இந்த நாட்டின் செழிப்பிற்காகவும் வளத்திற்காகவும் சமூக ஒற்றுமைக்காகவும் அது வலுவாக அமையும் என்கிற விஷயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. இவற்றையெல்லாம் நாம் உதாசீனப்படுத்தும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாறாக நம்மை எச்சரிக்கவும் செய்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஹூனுல்லாஹ வர்ரசூல வதஹூனு அமானாதிகும் அன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசடி செய்யாதீர்கள். இன்னும் நீங்கள் அறிந்து கொண்டு அமானத பொருட்களில் அமானத விஷயங்களில் நீங்கள் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு மோசடி செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை எச்சரிக்கின்றான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அருட்கொடையாக இருக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் சரியான முறையில் பின்பற்றி இந்த நாட்டின் ஒற்றுமைக்காகவும் இந்த நாட்டின் செல்வ செழிப்பிற்காகவும் இந்த நாட்டை ஒரு வளமான நாட்டாக உருவாக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் முஸ்லிம்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு விடுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் வழங்குவானாக. ஆமீன். வமா அலைனா இல்லல் பலாக். الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس هذا يوم الجمعة، أوصيكم نفسي أولا بتقوى الله، فإن الله تعالى قال في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم اتق الله حيث ما كنت واتبع السيئة الحسنة تمحوها أو كما قال عليه الصلاة والسلام. فيا أيها الناس قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم ورب حليم.
الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا أيها الناس هذا يوم الجمعة فضل الله على سائر الأيام خصوصا الصلاة على النبي صلى الله عليه وسلم فإن الله تعالى قال في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم بارك على محمد وأزواجه وذرياته قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله تعالى عنه وأشدهم في أمر الله عمر بن الخطاب رضي الله تعالى عنه وأصدقهم حياة عثمان بن عفان رضي الله تعالى عنه وأقواهم علي بن أبي طالب رضي الله تعالى عنه وفاطمة سيدة النساء أهل الجنة رضي الله تعالى عنها والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تعالى عنهما وحمزة أسد الله وأسد رسوله اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغلي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات اللهم أيد بدوام التوفيق والهداية والصحة والسلامة ملكنا سيدي بدوكا باغيندا ين دي برتون أغون سلطان إبراهيم وكذلك سيدي بدوكا باغيندا راجا برميسوري أغون راجا زاري الصوفية اللهم احفظ علماءه وأزراءه وقضاته وعماله ورعاياه من المؤمنين والمؤمنات برحمتك يا أرحم الراحمين اللهم اجعل بلدنا ماليزيا آمنا مطمئنا سخاء رخاء دار عدل وإيمان وسائر بلاد المسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والنصارى واليهود والكافرين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أصلح أحوال المسلمين في فلسطين اللهم انصر إخواننا المسلمين في فلسطين اللهم كن في عون الإخوة والأخوات المسلمين في كل مكان اللهم انصر مجاهد المسلمين في كل مكان اللهم احفظ المسجد الأقصى اللهم احفظ المساجد في كل مكان ربنا أفرغ عليهم صبرا وثبت أقدامهم وانصرهم على القوم الكافرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأزل وأجل وأهم وأتم وأكبر والله يعلم ما تصنعون الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله صفوفكم رحمكم الله தங்களோட صفுகளை நேராகவும் சரியாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக அல்லாஹ் அக்பர்
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر
السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الصلاة الحاجة. صلاة سنة حجة دو ركعات. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.
الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الحمد لله رب العالمين، حمدا يوافي نعمه يكافئ مزيدا، وعفو عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد، طب القلوب دوائها، وعافية الأبدان وشفائها، ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات، اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات، اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات، اللهم تقبل دعاءنا هذا، اللهم تقبل دعاءنا هذا ببركة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم اهدي قادة الأمة الإسلامية إلى ما يرضيك، واجمع كلمتهم على الحق والتقوى، واجعلهم أسبابا لدفع الظلم وإحقاق الحق. اللهم كن لإخواننا في فلسطين عونا ونصيرا، وثبت أقدامهم، وفرج كرباتهم، وأطعم جائعهم، وآمن خائفهم. اللهم أزل الظلم عن إخواننا في فلسطين، واحقن دماءهم، واحفظ أرواحهم، واجعل النصر لهم على أعدائهم. اللهم أنزل على أهل فلسطين صبرا وثباتا، وارزقهم قوة الإيمان، واجعل لهم مخرجا من كل ضيق. اللهم بارك في اجتماع قادة المسلمين، واجعله اجتماعا مباركا، ينصر فيه الحق، ويدحض الباطل، ويحقق العدل والأمن. اللهم ربنا تقبل دعاءنا، إنك أنت السميع العليم، وتب علينا يا ربنا، إنك أنت التواب الرحيم. يا الله كربيلنا إن قولي حاجتك لي يا الله نيتك وياها، إن دعاك لي قبول شي وياها. يا الله كربيل رايني رحمني، يا الله فلسطين مكلي بادها بايا، يا الله فلسطين لي، يا الله باديك بتوهلك، يا الله نية تنايا هربايا، أبوهولدي إللا زمان يلحقولك ميت سيوايا، يا الله أبوهولدي أولت يوردي أكوايا، أبوهولدي ير كرنجليم، يا الله أنغليم دي كيكا كوريا دعاء بني قبول سيوايا، يا الله أبوهولدي كنير كي مدي بلي، يا الله அவர்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக، அவருடைய சுஹதாக்களை يا الله நீ கபூல் செய்வாயாக، அவர்களை يا ரஹ்மானே يا الله இந்த முழு உலகத்திற்கு முன்மாதிரியாக ஆக்கி வைப்பாயாக، يا الله ஈமானில் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு يا الله நீ உதவி செய்வாயாக، يا الله நாங்கள் வாழும் காலத்திலேயே ஈமான் என்றால் என்ன என்பதை அவர்களின் வாயிலாக பார்க்கிறோம் ரப்பே، يا الله அந்த மக்களை يا الله நீ உதவி செய்வாயாக، அந்த மக்களை يا الله வெற்றி பெற செய்வாயாக. يا الله وري நடக்க இருக்கக்கூடிய يا الله அந்த OIC மாநாட்டிலே يا الله அவர்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க يا الله நீ வழி செய்வாயா. يا الله அந்த மக்களுடைய துயர் துடைப்பதற்கு நீ அருள் புரிவாயா. எல்லா يا الله எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒருங்கிணைந்து يا الله ஒற்றுமையாக செயல்படுவதற்கு நீ அருள் புரிவாயா. يا الله அக்கிரமத்திற்கு எதிராக நிலைத்திருக்க செய்வாயா، அக்கிரமத்திற்கு எதிராக விழுந்தெழச் செய்வாயாக، يا الله அநியாயத்துக்கு எதிராக ஒன்றிணைப்பாயாக، يا الله முஸ்லிம் நாடுகளை يا الله ஒற்றுமையாக்கி அதை வலுப்படுத்தி، يا الله அக்கிரமக்காரர் அநியாயக்காரர் அந்த இஸ்ரேலுக்கு يا الله எதிராக பாடம் புகட்டக்கூடியதாக நீ ஆக்கி வைப்பாயாக. يا الله அவ அந்த இஸ்ரேலுக்கு எதிராக يا الله இவர்களை வலுப்பெற செய்து، يا الله ரஹ்மானே கிருபையில நாயனே சாதகமான நல்ல முடிவுகளை எடுத்து، يا الله பலஸ்தீன் மக்களை يا الله பாதுகாத்து அருள் புரிவாயாக. يا الله رحماني
போதும் போதும் என்கின்ற அளவிற்கு யா அல்லாஹ் 43,000 உயிர்களை யா அல்லாஹ் இழந்து விட்டோம் ரப்பே. யா ரஹ்மானே, இப்போ 5,000 குழந்தைகளை இழந்து விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ், பெண்களை, கர்ப்பிணி பெண்களை இழந்து விட்டோம் ரப்பே. யா அல்லாஹ், அத்தனை பேர்களும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் யா அல்லாஹ், வயதானவர்கள் என்று பார்க்காமல், நோயாளிகள் என்று பார்க்காமல், பலகீனமானவர்கள் என்று பார்க்காமல், பெண்கள் என்று பார்க்காமல், சூழி என்று பார்க்காமல், குழந்தைகள் என்று பார்க்காமல், அத்தனை அக்கிரமங்களையும் யா அல்லாஹ் கட்டவிழ்த்து விட்டு அந்த அநியாயக்காரர்களை யா அல்லாஹ் நீ பலகீனப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, முஸ்லிம்கள் யா ரஹ்மானே ஒன்றிணைந்து யா அல்லாஹ் சமரசத்தையும் யா அல்லாஹ் சமாதானத்தையும் விரும்பக்கூடிய அத்தனை சக்திகளையும் யா அல்லாஹ் ஒன்றிணைய செய்வாயாக. யா அல்லாஹ், அரசியல் சூழ்நிலைகளை யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு சாதகமாக நீ யா அல்லாஹ் நீ மாற்றி விடுவாயா. உலக அரசியலை யா ரஹ்மானே இந்த பலஸ்தீன் மக்களுக்கு சாதகமாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், நடக்க இருக்கக்கூடிய இந்த மாநாட்டிலே ஆக்கப்பூர்வமான முடிவுகள் எடுப்பதற்கு நீ அருள் புரிவாயா. யா அல்லாஹ் ரஹ்மானே, கிருபையில நாயனே, யா அல்லாஹ், எங்களால் இந்த துஆவை தவிர யா அல்லாஹ் எதுவும் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை நீ யா அல்லாஹ் உன்னிடத்தில் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. யா ரஹ்மானே, அந்த மக்களுக்கு யா அல்லாஹ் எங்களால் முடிந்த இந்த துஆவை யா ரஹ்மானே சமர்ப்பிக்கின்றோம் ரப்பே. யா அல்லாஹ், நீ அவர்களுடைய கண்ணீரை துடைப்பாயாக, அவர்களுடைய வேதனையை நீக்குவாயாக, அவருடைய பிரச்சனையை யா அல்லாஹ் களைந்து விடுவாயாக. அவர்களுக்கு யா அல்லாஹ் உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லா விதமான சகல யா அல்லாஹ் யா அல்லாஹ் சகல காரியங்களையும் யா அல்லாஹ் அவர்களுக்கு உதவுவாயாக. ரஹ்மானே, அவர்களுடைய எதிர்காலத்தை யா அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பாயாக. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை யா அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பாயாக. எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுப்பாயாக. உணவுகள் தடையின்றி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அந்த ஊரையும் யா அல்லாஹ் அந்த நாட்டையும் யா அல்லாஹ் மறுபடியும் யா அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் துஆக்களை இந்த நல்ல நேரத்தில் நீ கபூல் செய்வாயாக. பெருமானாருடைய யா அல்லாஹ் மேன்மையின் பொருட்டாலும், நல்லடியாக சுஹதாக்கள் சாலிஹீன்கள் பெரியார்கள் என்று யா அல்லாஹ் உனக்கு நெருக்கமான நேசர்கள் அத்தனை பேர்களையும் முன்னிறுத்தி யா அல்லாஹ் நாங்கள் கேட்கின்ற துஆவை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. Thank you.
الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافي مزيدا وعفوا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم بارك لنا فيما رزقتنا وقنا عذاب النار. اللهم افتح لنا أبواب الرحمة وأبواب البركة وأبواب النعمة وأبواب الصحة وأبواب العافية وأبواب العزة وأبواب القوة وأبواب الدجارة وأبواب الدولة وأبواب كل شيء يا أرحم الراحمين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إنا نسألك الصحة والعافية والمؤافاة الدائمة. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.